நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சீதாவை ரொம்ப கொடுமைப்படுத்தலன்னு கேள்விப்பட்டேன். ஏன் இப்படி நடந்துக்கிற? சீதாவை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்தது நான் தான். அவ விஷயத்துல எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னது? எப்ப பார்த்தாலும் ஏன் மகன் ஏன் மருமகன் பேசிட்டு இருக்க? ஏன் அதிகாரம் வேற சொல்லிட்டு இருக்க? வேற என்ன சொல்லணும்? சீதா உனக்கு மட்டும் மருமகன் இல்ல, அவ எனக்கு மருமக தான். அதை புரிஞ்சுக்க. சீதாவுக்கு ஒண்ணுனா அத பத்தி கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் இருக்கேன். மத்தவங்க அவங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுக்கு நான் தான் பொறுப்பு. அவளை பாத்துக்கிறது என் கடமை. சரி சித்ரா, அதுக்காக அந்த பொண்ணுக்கு நீ தண்டனை கொடுக்கிறது அவ்வளவு சரியில்லை. சீதா ரொம்ப சாதுவான பொண்ணு, அது அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வேற. அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரியும். இதுக்கு மேல என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. இனிமே இத மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்புறம் இருக்க உனக்கு பயங்கிறது. இங்க பர் சீதா, எந்த வேலையை செஞ்சாலும் அத கவனமா செய்யணும், இல்லனா இப்படித்தான் நடக்கும். இந்த வேலைய நீ தான செஞ்ச? அப்போ தண்டனையும் நீ தான் அனுபவிக்கணும். கை நீட்டு.
சித்ரா. கைய நீட்டுன்னு சொன்ன. ரெண்டு கையையும் நீட்டு. உன் கையில சூட வைக்கிறது கண் குளிர பார்க்கணுமே. ஐயோ, தண்டனை கொடுத்துட்டேல, அதை பிரிச்சு பாரு. சீதா பாத்தியாமா, சித்ராவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. உனக்கு இந்த தண்டனையே போதும்னு நினைக்கிறேன். உன் அப்பா அம்மாவை நீ எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கணும்னு தான் இதை நான் உனக்கு தரேன். பாத்தியா பிரியா, இந்த வீட்டில் நடக்கிறது அன்பு சண்டை. அன்பு காட்டுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாங்க. தன்னால உடஞ்ச போட்டோவுக்கு பரிகாரமா புது போட்டோவை ரெடி பண்ணி சித்ரா சீதாவுக்கு கொடுத்துட்டா. இதான் சக்கரவர்த்தி குடும்பம். பத்திரமா வச்சுக்க. எதை பத்தியும் கவலைப்படாம போய் சாப்பிடு. சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஆ பிரியா, இங்க வாமா. பாத்தில சித்ரா
பேசுற வார்த்தை தான் சூடா இருக்கும். ஆனா அவ மனசுல அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், கருணை இருக்கும். அத புரிஞ்சிக்கமா போ. அண்ணன் மேலையும் எனக்கு இப்ப கூட கோவம் இருக்கு. ஏய், நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த போட்டோவை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஹலோ, உங்ககிட்ட யாரு தட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஹே, யார்டா பேசுற? நில்லுடா, நில்லு. ஏய், யாரா பேசுற நீ? கூல் டவுன் பேபி, கூல் டவுன். என்ன, என் ஆள் எஸ்கேப் பண்ணானா? சரி விடு, அந்த சிடி தட்டு எல்லாம் பாத்தியா? ரொம்ப பயந்துட்டியா? இத பாரு, நான் சொல்றபடி கேக்கலன்னா அப்புறம் பேப்பர் டிவின்னு எல்லாத்துலயும் நியூஸ் வரும். என்ன, நான் சொல்றது புரியுதா? யாருடா நீ? இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். அப்புறமா நான் போன் பண்றேன். ஓகே, ஒரு நிமிஷம்
சித்ரா, நீ பாத்திர விஷயத்துல சீதா மேல கோவப்பட்டதை பார்த்து நானும் அத்தையும் ரொம்ப பயந்துட்டோம். ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காம உடைச்சு போன சீதாவோட அப்பா அம்மா போட்டோவை சரி பண்ணி சீதாவை கொடுத்துட்ட. இது நீ சீதா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு காட்டுது. சித்ரா, நீ கோவமா பேசினாலும் நீ ரொம்ப நல்லவ. உன் மனசு ரொம்ப நல்ல மனசு. இங்க பாரு, அவ என் மருமக. இந்த வீட்ல அவளோட சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி அவ ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்கிற உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. பொதுவாகவே புகுந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டு ஞாபகம் அடிக்கடி வரும். அப்பா அம்மாவை பார்க்கறதும் பேசுறதும் எல்லாருக்கும் யதார்த்தமா இருக்கிறது தான். ஆனா பாவம் சீதாவுக்கு பிறந்த வீடும் கிடையாது, பெத்தவங்களும் உயிரோட இல்லை. அவளுக்கு நிற்கிற ஒரே ஒரு ஆறுதல் அவ அப்பா அம்மா போட்டோ மட்டும்தான். அதனாலதான் என்னால உடைஞ்ச போட்டோவை நானே சரி பண்ணி கொடுத்தேன். பாவம், அவளுக்கு அவ அப்பா அம்மா நினைப்பு இருக்கிறதே அந்த போட்டோவை பாக்குறதுல மட்டும்தான். சித்ரா, நீ சீதாவுக்கு வெறும் அத்தையா மட்டும் இல்ல, அம்மாவாவும் இருக்க. நீ அவளை பத்தி பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீ அவ மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்கேன்னு புரியுது. சீதா உன் நல்ல மனச புரிஞ்சுக்குவா. கண்டிப்பா இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பெல்லாம் அவ பண்ண மாட்டா. என்ன, உன்னை புரிஞ்சுக்கதான் சீதாவுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எத்தனை நாள் வேணா ஆகட்டும், என் மனசாவ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எப்படி ஒரு ஜென்மம் தந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டீங்க. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணாம அவமானப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க. நானும் உங்க கூடவே வந்திருந்தா இந்த போட்டோல உங்களை மாதிரியே சிரிச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்போ தினம் தினம் அழுதுட்டு இருக்க. ஏம்பா, ஏம்மா, எனக்கு மட்டும் இந்த நிலைமை. இந்த வீட்டில் யாத்த சுமித்ராத்த பாட்டி
கடவுளே